வணக்கம். தினம் ஒரு கம்பராமாயணத்தில் இன்னைக்கு ஒரு பாடல், சுந்தரகாண்டத்தில் பிணி வீட்டு பாடலத்திலேருந்து 79வது பாடல். ராவணனுடைய சபையில் உட்கார்ந்துக்கிட்டு அனுமன், ராமன் யாரு, ராமனுடைய இறைநிலைத்தன்மையை ஒன்று ஒன்றா சொல்லிட்டு வரக்கூடிய அந்த பாடலுடைய வரிசையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 79வது பாடல். அறிவை கொண்டு ஆராய்ந்தா அவனை என்ன தன்மைன்னு யாராலையும் அறிந்து கொள்ள முடியாது. ஆனால் உணர்வால் பக்தியால் வழிபட்டா அவன் எல்லாருக்கும் புரிந்து கொள்ளக்கூடிய ரொம்ப எளிமையானவன். ராவணனுக்கு தன்னை விஞ்சி யாருமே இல்லை, அவங்கள எல்லாருக்கு இறை உணர்வு மட்டும் இல்லை. அதனால் அறத்தை விட்டு மரத்தின் வழியாக வாடுறான். அனுமனுக்கு பெருசாக எதுவுமே இல்லை, ஆனால் இறை உணர்வு மட்டும் இருக்குது. அதனால் அறத்தின் வழியாகவே இவ்வளோ ஒரு ஆரோக்கியமாக இறைநிலையை பற்றி ரொம்ப எளிமையாக விளக்குறான். அப்போ உண்மையிலே ஒருத்தருக்கு இருக்க வேண்டிய செல்வம் என்னென்னா, இந்த பொருளால் வரக்கூடிய செல்வம் இல்லை, மனதை பண்படுத்தக்கூடிய இறை உணர்வு என்கின்ற அருள் செல்வம். அது அனுமங்களை இருக்குது, அது ராவணங்களை இல்லை. அப்படிப்பட்ட ராவணங்களை இப்போது அவனுடைய உயிருக்கே உத்தரவாதம் இல்லை. நீ என்னெல்லாம் இந்த மாதிரி பொருள் தேவர்கள் எல்லாம் அடிமைப்படுத்தி எல்லாம் வச்சுருக்க, ஆனால் இதெல்லாம் நிலையற்றது, நிலையாமை. காரணம், இறை உணர்வு இல்லாதனால அறத்தின் வழியாக வாழ வேண்டிய அவனை வாழ்க்கை அறத்திலிருந்து விலகி மரத்தின் வழியாக வாழ ஆரம்பிக்க இப்போ அவனை அழிவு பற்றுகிறது. அறம்தான் அவனை அழிக்க போகுதுன்னு அனுமன் சொல்கிறான் அந்த பாடல். காரணம் கேட்டியாயில் கடையிலா மறையின் கண்ணும், ஆரணம் காட்ட மாட்டா அறிவினுக்கும் அறிவும் அன்னோன், பேரணங்கு இடங்கற் கவ்வ பொது நின்று முதலே என்ற, வாரணம் காக்க வந்தான் அமரரை காக்க வந்தான். காரணம் கேட்டியாயில் கண்டிப்பாக அவனுடைய ஒரு பகழி, ஒரே ஒரு அம்புல நீ அழிக்க போற. காரணம், உன்னுடைய செயல் மரம், அவன் யாருன்னா அறம். மெய்யறமூர்த்தி, உண்மையான அறம்தான் கடவுளாக அவதரித்திருக்கான். நீ சொல்கிற மும்மூர்த்தியோ இந்த கடவுள்லாம் இல்லை, மூலக்கடவுள் என்பது அறம். அந்த அறம் தான் இப்போது ராமனாக அவதரித்திடலாம். அவன் என்ன உன்னை ஏன் அழிக்க போகிறான், காரணம் கேட்டி, ஏன் அழிக்கிறான், அது என்ன காரணம் அப்படின்னு ஒன்று சொல்கிறான். காரணம் கேட்டி ஆயில், அதுக்கு என்ன காரணம்னா, கடையிலா மறையின் கண்ணும், எல்லையில்லாத மறை என்கின்ற வேதத்தினால் சொல்ல முடியாத எல்லையில்லாத அந்த பரம்பொருளினுடைய தன்மையை, ஆரணம் காட்ட மாட்டா வேதங்களுக்கு விளக்கம் கொடுக்க வந்த உபநிஷத்துக்களாலும் காட்ட முடியாத அந்த இறைநிலையை, அறிவினுக்கு அறிவு அன்னோன், அவன் இந்த சிற்றறிவு கொண்டு ஆராய்ந்தா இந்த அறிவினுக்கு எட்டாத அந்த மூல இறைநிலை தான் அவன். அப்போ இப்படி மரத்தின் வழியாக நிற்கக்கூடிய உன்னை தண்டிக்க வந்திருக்கக்கூடிய அறத்தின் நாயனாக அவன் யார் அப்படின்னா, இந்த அறிவுக்கும் எட்டாதவன், வேதங்களாலும் உபநிஷதங்களாலும் வரையறுக்க முடியாத மூலப்பரம்பொருள். அப்படிப்பட்டவன் போரணங்கு இடங்கற்கவ்வ, ஒரு போரில் ஒரு சண்டையில் இடங்கர் அப்படின்னா முதலை, அந்த தண்ணியில் காலை வச்ச யானையினுடைய காலை போய் அப்படி பிடிச்சிருச்சான். போரணங்கு வெறித்தனத்தோட போர் குணத்தோட இந்த முதலை யானையினுடைய காலை அப்படி கவ்வ, யானை பாவம் வேற ஏதோ ஒரு நோக்கத்தோடு வந்திருக்கு. யானையும் சண்டை போட வந்து, முதலையும் சண்டை போட வந்து, சண்டை போட்டுருந்தா பரவாயில்ல, யானை இயல்பாக அந்த குளத்து பக்கம் வர இந்த முதலை போர்க்குணத்தோடு அதை அழிக்கின்ற வெறியோட அந்த போர்க்குணத்தோட அதனுடைய காலை கவ்வ, யானை இப்போ மனமுருகி இறைவா என்று பொதுவில் நின்று முதலே என்று அழைக்க, அப்படியே பொதுவில் இந்த பேர் இந்த ஊர்வலம் கிடையாது, மனமுருகி இறைவா என்று அழைக்க வாரணம் காக்க வந்தான். அப்படிப்பட்ட அந்த யானையை காக்க வந்தவன் அந்த இறைநிலை, அந்த மூலப்பரம்பொருள். அவன்தான் இப்போ அமரர்களாகி இந்த தேவர்களையும் காக்க ராமனாக அவதரித்துள்ளான். அப்போ அறிவினால் இன்ன தன்மை என்று உணர முடியாத, ஆராய்ச்சிக்கு உட்படாத அந்த இறைபொருள், சாதாரண ஒரு யானையினுடைய அந்த உயிர் ஓட்டத்தோட உயிரை காப்பதற்காக உணர்வோடு இறைநிலையை வேண்ட, அந்த யானையினுடைய கூக்குரலை கேட்டு ஓடி வந்து யானையை காத்த இறைநிலை,
அறிவுனுக்கு எட்டாதவன் உணர்வுகளுக்கு ரொம்ப எளிமையானவன். அப்படிப்பட்டவன் தான் இப்போ இந்த தேவர்களையும் காப்பதற்காக அவதாரம் எடுத்து வந்திருக்கிறான் அப்படின்னு அனுமன் சொல்கிறான். இந்த சுந்தரகாண்டத்தில் அனுமனுடைய பேச பேச தான் உண்மையிலேயே ராமன் யாருங்கிறது கம்பர் எல்லாருக்கும் புரிய வைக்கிறார். ராமனுடைய சிறப்பையும் ராமனுடைய தன்மையும் இந்த அனுமனுடைய இந்த வாக்கின் சொல்லின் வழியாகத்தான் எல்லாருக்குமே புரிய வருது. அப்போ ராவணன் உள்ள சொல்கிறான், உன்னுடைய அறிவுக்கு எட்டாத அவன் யானையினுடைய உணர்வுக்கு கூட காக்க ஓடி வந்த அவன் இந்த அமரர்களை காப்பதற்காக ராமனாக அவதரித்து வந்துள்ளான் என்று, அப்படிப்பட்ட ராமனுடைய தூதன் நான் என்று தன்னை அறிமுகப்படுத்துவது மட்டும் இல்லாமல் இறைநிலையை ரொம்ப எளிமையாக புரிந்து கொண்டு சொல்லக்கூடிய இடத்துல அனுமனும், இறைநிலையை எப்படியும் புரிந்து கொள்ள முடியாத இடத்துல ராவணனும் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த காட்சியை கம்பர் தருகின்ற இந்த பாடல் சிறப்பு தானே. மீண்டும் ஒரு சிந்தனையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.